வணக்கம் நண்பா, எப்படி இருக்கீங்க? மனசே ரிலாக்ஸ் வித் கணேஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு மேலும் மேலும் ஒரு பெரிய விதமான ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படிங்கிறதான் உண்மை. நம்மளோட கேரளாவோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரிவாண்ட்ரத்தில் இருக்கிற ஒரு ஸ்பெஷலான ஒரு தியேட்டரை பற்றி வீலாக் போடுங்க பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாகவே கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக இன்றைக்கி நான் ஃபஸ்ட் டைம் வந்து கேரளாவில் இருக்கிற, அதுவும் திருவனந்தபுரம் ஏரியாவில் இருக்கிற ஒரு ஏரியஸ் பிளெக்ஸ் அப்படிங்கிற ஒரு பிக் ஸ்க்ரீன் தியேட்டர் இன் கேரளா அப்படின்னு சொல்லலாம். கேரளாவோட ஒரு பெரிய தியேட்டர் ப்ளஸ் பிக் ஸ்க்ரீன் தியேட்டர் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு ஏரியஸ் பிளெக்ஸ். ஸோ இந்த நியூ இயர்லேருந்து கண்டிப்பாக கேரளாவில் இருக்கிற தியேட்டர்ஸை பற்றியும் நான் வந்து வீலாக் போடுறேன் பிரதர்ஸ். ஸோ உங்களுக்காக நான் வந்து இந்த வீடியோவை எக்ஸ்க்ளூசிவாக ஏரியஸ் பிளெக்ஸ் அந்த தியேட்டரோட ஒரு ரிவ்யூவையும் ஒரு சின்னதாக ஒரு லாகையும் அந்த தியேட்டரில் என்ன மாதிரியான ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி இருக்குது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க பார்க்கலாம். நம்ம இந்த ரிவ்யூவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் தியேட்டர்ஸ் வீலாகுன்னு சொல்லிட்டு ஒரு வாரமும் ஒரு சிறப்பான ஒரு தியேட்டர்ஸை பற்றியான ஒரு ரிவ்யூஸையும் அதோட ஹிஸ்ட்ரியையும் பற்றி நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம். ஸோ அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தியேட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிவாண்ட்ரத்தில் தம்பனூர் சகோதர சமாஜயம் ரோடு, அதுக்கு பக்கத்தில் அந்த பிரிட்ஜுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஃபேமஸான ஒரு தியேட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏரியஸ் பிளெக்ஸ். ஃபஸ்ட்டு இந்த ஏரியஸ் பிளெக்ஸ் தியேட்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றி ஒரு சின்னதாக ஒரு ப்ரீஃப் ஒரு ஹிஸ்ட்ரி வந்து தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ ஏரியஸ் குரூப் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு மெரெயின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய ஏரியஸ் மெரெயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாக்ஷிப் கம்பெனி. இவங்க வந்து பார்த்திங்கன்னா மிடில் ஈஸ்டில் வந்து 42 கம்பெனிஸ்க்கு மேலேயும் வந்து 15 கண்ட்ரீஸ்க்கு வந்து இவங்க ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களோட ஸ்பேன் ஆஃப் டைம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா 17 இயர்ஸுங்க. ஸோ 17 வருஷத்தில் லாட் ஆஃப் நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் கிளைண்ட்ஸு 25,000 ப்ராஜெக்ட்டுக்கு மேலே ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஏரியஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் தான் இந்த ஏரியா பிளெக்ஸ். ஸோ இவங்களோட ஒரு ரீசெண்டான ஒரு லேண்ட்மார்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நியூ வெஞ்சர் இன் டு த என்டர்டெயின்மெண்ட் நீட்ஸ் வந்து யோசிக்கிறாங்க. அப்போ கொண்டு வந்த ஒரு கான்செப்ட்னால தான் இவங்க வந்து ஏரியஸ் பிளெக்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு செப்டம்பர் 2014 தேதி ஒரு செயின் ஆஃப் மல்டிப்ளெக்ஸ் அண்ட் எக்ஸிபிஷன்ஸ் வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்களோட ஒரு ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏரியஸ் பிளெக்ஸு, அதாவது ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரத்தில் டிசம்பர் 2014 தேதி ஒரு 3 ஸ்க்ரீனோட ஓப்பன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஜூன் 2015 வந்து இன்னும் அடிஷ்னலாக ஒரு 3 ஸ்க்ரீனையும் இவங்க வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 2016 ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு மல்டிப்ளெக்ஸாக ஒரு கம்ப்ளீட்டான ஒரு மல்டிப்ளெக்ஸ் ஒரு பேக்கேஜை வந்து கொண்டு வராங்க. அதாவது உள்ளேயே ஒரு ஃபுட் கோர்ட்டு, ஃபுட்ஸ் அண்ட் பெவரேஜஸ்ஸு, ஒரு கேமிங் ஜோனு, ஒரு இன்டோர் அண்ட் அவுட்டோர் அட்வர்டைஸ்மெண்ட்ஸு வித் கம்ப்ளீட்டான பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸில் ஒரு வேறு லெவலில் வந்து தரமாக திருவனந்தபுரத்தில் வந்து அவங்க லான்ச் ஆகிறாங்க. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு ஏரியஸ் பிளெக்ஸ் தியேட்டர் வந்து பார்த்திங்கன்னா 6 ஸ்க்ரீன் கொண்டு வேறு ரகமான 6 வந்து ஆடி ஸ்க்ரீன்ஸு. ஸோ வேறு ரகமான ஒரு தியேட்டராக இன்றைக்கி வந்து இருக்குங்க. ஸோ ஒட்டு மொத்தமாக ஏரியா பிளெக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட 20 மல்டிப்ளெக்ஸஸ் வந்து ப்ளஸ் 100 ஸ்க்ரீன்ஸ் அக்ராஸ் கேரளா வந்து 2017 அவங்க வந்து நிறையா ஒரு வெஞ்சர்ஸ் பண்ணி அவங்க வந்து விஷன் அண்ட் மிஷன் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இப்போது ஒரு ஸ்க்ரீனோட டெக்னிக்காலிட்டி என்ன, அந்த தியேட்டரோட ஒரு யூனிக்கான ஃபீச்சர்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ மோஸ்ட்லி திருவனந்தபுரத்துலேயும் சரி கேரளாவோட நம்ம மலையாளி ஃப்ரெண்ட்ஸையும் சரி ஒரு விரும்பி ஒரு கம்ஃபர்ட் ஸோனில் பார்க்கக்கூடிய ஒரு தியேட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஏரியல் பிளெக்ஸ் தியேட்டரும் ஒன்று தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆடி ஒன் ஸ்க்ரீனை பற்றி பார்ப்போம். ஆடி ஒன் ஸ்க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு பெரிய ஸ்க்ரீன், அதாவது கேரளாவிலேயே ஒரு பெரிய ஸ்க்ரீன் கொண்ட ஒரு தியேட்டர் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஏரியஸ் பிளெக்ஸ், அதுவுமே ஆடி ஒன் ஸ்க்ரீன். இதில் வந்து பிளாட்டினியம் சீட்ஸ் வந்து 42, எக்ஸிகியூட்டிவ் சீட்ஸ் வந்து 653 சீட்டும் இருக்குங்க. இந்த தியேட்டரோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 72x31 ஃபீட் இம்போர்ட்டட் கிளாரஸ் XE222 ஜெயன் சில்வர் ஸ்க்ரீன் வந்து வச்சுருக்காங்க. ஸோ ஜெயன் சில்வர் ஸ்க்ரீன் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த தியேட்டர் வந்து கேரளாவில் இதுதான் பெரிய ஸ்க்ரீனு.
அதுவும் இல்லாமல் இந்த தியேட்டரில் வந்து 4K ட்வின் ப்ரொஜெக்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதுவுமே வந்து பார்கோட் 32B பிரைட்டஸ்ட் நியூஏஜ் 4K ட்வின் ப்ரொஜெக்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து பிரைட்னஸ் லெவல் பார்த்தீங்கன்னா 63,000 லூமியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4K ரெசல்யூஷன்ஸ் வந்து வருது. ஸோ இதுவுமே வந்து யூஸிங் 2-way ப்ரொஜெக்டர் சிஸ்டம் தான் பண்ணுறாங்க. இது வந்து சவுத் இந்தியாவிலே ஃபஸ்ட்டு டைமு 4K ட்வின் ப்ரொஜெக்டர்ஸ் யூஸ் பண்ணுற ஒரு தியேட்டருங்க. அதாவது ஒரு தியேட்டரில் வந்து ஒரே ஒரு ப்ரொஜெக்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க, பட் இந்த தியேட்டரில் சவுத் இந்தியாவிலே வந்து ஃபஸ்ட்டு டைமு ஒரு 4K ட்வின் ப்ரொஜெக்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. டால்பி அட்மாஸ் வந்து 64 சேனல்ஸ் இருக்குது, ப்ளஸ் 80,000 வாட்ஸ் வரைக்கும் பண்ணுறாங்க. 52 நம்பர்ஸ் ஆஃப் 3-way சரவுண்ட் சிஸ்டம்ஸ் வந்து இந்த தியேட்டர் ஸ்க்ரீன்லேயும் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஓவர்ஹெட் ஸ்பீச்சர்ஸ் வந்து ஒன்றுமே 1200 வாட்ஸ் வரைக்கும் வந்து அதோட ஒரு எஃபெக்டிவ் வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து ஆடி 1 தியேட்டரோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஆடி 2 வந்து பார்த்திங்கன்னா கோல்டு சீட்டு எக்ஸிகியூட்டிவ் சீட்டுன்னு சொல்லிட்டு பிரிச்சிருக்காங்க. கோல்டு சீட்டில் 51 நம்பரும் எக்ஸிகியூட்டிவ் சீட்டில் 152 நம்பரும் இருக்குது. மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 சீட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து 240 SP சில்வர் ஸ்க்ரீன், இது வந்து ஒரு நார்மலான ஒரு ஸ்க்ரீன் தான். ப்ளஸ் வந்து இந்த ஸ்க்ரீனில் என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20C brightest 2K ப்ரொஜெக்டர் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து டால்பி டிஜிட்டல் 5.1 சேனல் சரவுண்ட் சிஸ்டமும் பெல்ஜியம் இம்போர்ட்டட் சோஃபா செட்ஸும் இதில் வந்து இருக்குது. ஆடி 3 பார்ப்போம். ஆடி 3 வந்து மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு எக்ஸிகியூட்டிவான ஒரு தியேட்டர் தாங்க. 72 நம்பர் தான் ஒரு சீட்டு இந்த ஆடி 3 கெப்பாசிட்டி. இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா 240 SP சில்வர் ஸ்க்ரீனும் பார்கே DP2K 20C brightest 2K ப்ரொஜெக்டரும் வச்சுருக்காங்க. இதில் வந்து டால்பி டிஜிட்டல் 5.1 சேனல் சரவுண்ட் சிஸ்டம் இருக்குது, பட் பெல்ஜியம் இம்போர்ட்டட் சோஃபா செட் இதில் ஆடி 3 ஸ்க்ரீனில் கிடையாது. ஆடி 4 பார்த்தீங்கன்னா டோட்டல் எக்ஸிகியூட்டிவ் சீட் வந்து பார்த்தீங்கன்னா 252, இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 240 SP சில்வர் ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணுறாங்க. பார்கே DP2K அதாவது 19B brightest 2K ப்ரொஜெக்டர் தான் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து செகண்ட் லெவல் கேட்டரி ஆஃப் தி 2K ப்ரொஜெக்ஷன். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து டால்பி அட்மாஸ் 32 சேனல்ஸ் 80,000 வாட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ப்ளஸ் ஆடி 4 வந்து பெல்ஜியம் இம்போர்ட்டட் சோஃபா செட்ஸ் இருக்குது. ஆடி 5 பார்த்திங்கன்னா மொத்தமே எக்ஸிகியூட்டிவ் சீட் வந்து 181 சீட்டு, இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா 240 SP சில்வர் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறாங்க. ப்ளஸ் வந்து ப்ரொஜெக்ஷன் சிஸ்டமில் பார்கோ 10S brightest 2K ப்ரொஜெக்ஷன் சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து சவுண்ட் குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஒரு ஸ்க்ரீனோடையும் இந்த ஸ்க்ரீனில் வேறு லெவலில் ஒரு சவுண்ட் குவாலிட்டி இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா டால்பி டிஜிட்டல் 7.1 சேனல் சரவுண்ட் சிஸ்டம் வந்து 3-way சவுண்ட் சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுலேயும் பெல்ஜியம் இம்போர்ட்டட் சோஃபா செட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து ஆடி 6. ஆடி 6 வந்து பார்த்திங்கன்னா 152 சீட்டும், இதுலேயும் வந்து 240 SP சில்வர் ஸ்க்ரீனும் பார்கோ 10X brightest 2K ப்ரொஜெக்ஷனும் டால்பி டிஜிட்டல் 7.1 சேனல் நார்மல் சவுண்ட் சிஸ்டமும் பெல்ஜியம் இம்போர்ட்டட் சோஃபா செட்டும் இருக்குது. ஸோ இதுவரைக்கும் நீங்கள் பார்த்தது இந்த 6 ஸ்க்ரீனோட கம்ப்ளீட்டான ஒரு டெக்னிக்கல் அண்ட் யூனிக் ஃபீச்சர்ஸை பற்றி தான் நீங்கள் வந்து பார்த்தீங்க. இதில் கேரளாலே வந்து பார்த்திங்கன்னா 1 of the best theater அப்படின்னு சொன்னால் அது வந்து திருவனந்தபுரத்தில் இருக்கிற நம்ம ஏரியஸ் ப்ளெக்ஸின் தாங்க. நம்ம ஏரியஸ் ப்ளெக்ஸ் தியேட்டரை, மல்டிப்ளெக்ஸ் தியேட்டரை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டான ஜான்சன் 16 passenger lift இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக பிராண்டட் எஸ்கலேட்டரும் ஆன்லைன் கியோஸ்க்கும் பிராண்டட் ஃபுட் கோர்ட்ஸும் ஸ்மோக்கிங் ரூம்ஸும் ஃபீடிங் ரூம்ஸும் மாடர்னைஸ்டு ஹைஜீனான ஒரு டாய்லெட் ஃபெசிலிட்டியும் இருக்குங்க. ஒரு பக்காவான ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் கிடைக்கக்கூடிய உங்கள் விருப்பமான ஒரு மூவிஸை வந்து கண்டு கழிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு கம்ப்ளீட்டான ஒரு என்டர்டெயின்மெண்ட் பேக்கேஜ் வந்து நம்ம ஏரியஸ் குரூப்பில் வந்து கொடுக்குறாங்க. முக்கியமாக திருவனந்தபுரம் மக்களுக்கும் ரசிகர்களுக்கும் இதில் இருக்குது. டிக்கெட்டை நீங்கள் ஆன்லைன்லேயும் புக் பண்ணிக்கலாம், டைரக்ட் வாக்கிங்லேயும் போய் வந்தீங்க தியேட்டர் ரசித்து பார்க்கலாம். பக்காவான பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்குது, ஃபுட் கோர்ட் ஃபெசிலிட்டி இருக்குது, தரமான ஸ்க்ரீனும் இருக்குது, சவுண்ட் குவாலிட்டியும் இருக்குது, லைட்டிங்கும் இருக்குது, இன்டீரியரோட ஏஸ்தெட்டிக்கும் கண்டிஷனும் இருக்குது. இப்படி கம்ப்ளீட்டான ஒரு என்டையர் பேக்கேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு மல்டிப்ளெக்ஸ் வந்து நம்ம திருவனந்தபுரத்தில் இருக்கிற ஏரியஸ் ப்ளெக்ஸ் தியேட்டர் தான் இப்போது நான் வந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் ஒரு வாட்டி ஒரு மலையாள படம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏரியஸ் குரூப்பில் வந்து பார்த்தேங்க. அதாவது ட்ரான்ஸ் அப்படிங்கிற ஒரு படம்.
உண்மையிலே சொல்கிறேன், என்னோட அந்த ஒரு படத்தோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸு அந்த தியேட்டரில் பார்த்ததுனாலே அந்த படம் என்னமோ இன்றைக்கு வரைக்கும் என் லைஃப்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேவரட்டான ஒரு மலையாள மூவியாக என் ட்ரான்ஸை தான் நான் சொல்லுவேன். அது என்னன்னு தெரியல, இந்த தியேட்டரோட இந்த தியேட்டரில் நான் பார்த்தா அந்த எக்ஸ்பீரியன்ஸா இல்லை அந்த படம் எனக்கு கனெக்ட் ஆகிருக்கா அப்படிங்கிறது எனக்கு சொல்ல தெரில. பட் கண்டிப்பாக ஏரியஸ் ப்ளெக்ஸ் ஒரு தியேட்டரில் நீங்கள் படம் பாருங்கள், ஒரு வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸையும் ஒரு ஃபீல் குட் எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு கிடைக்குது. ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு மெனக்கிட்டு கஸ்டமருக்கு பக்காவான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறையா ஃபெசிலிட்டிஸும் டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மறக்காமல் நம்ம கேரளா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இனிமேல் நிறைய கேரளா தியேட்டர்ஸோட ஒரு வீலாகையும் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்கலாம் தமிழில். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் அ ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ.